அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமாகவும் பட் ஒரு சிறு தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, நேரடியாகவே வீடியோக்களை போயிடுவோம். அந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம். என்ன ஹெட்டிங்லேயே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு தோட்டம் வச்சுருப்போம், அது வேறு ஒரு சர்வேயனில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இங்கே இப்போ மோட்ரு போட்டு தண்ணி பாய்ச்சுவோம், அந்த மாதிரி பாய்ச்சலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்த ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, என்னுடைய வீடும் பக்கத்தில் தோட்டமும் வேறு வேறு சர்வேயனில் இருந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அங்கே ஒரு போர் போட்டுட்டு இந்த வீட்டில் உள்ள கரண்ட்லேருந்து ஒரு வயர் போட்டு நான் வந்து மோட்ரு போட்டிருந்தேன். அதை வந்து ஊரில் உள்ளவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஈபி லைன்லேருந்து வந்தாங்க. வந்து வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபா ஃபைன் போட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறது நான் கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு என்னுடைய லேண்டு தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய லேண்டாக இருந்தாலுமே வேறு வேறு சர்வேனில் இருக்கும்போது அதுக்கு தனியாக நீங்கள் போர் போட்டு அதுக்கு நீங்கள் கரண்ட் இங்கேருந்து இந்த வீட்டு கரண்ட்டு கொடுக்கக்கூடாது. உங்களுடைய வீட்டு கரண்ட்டு உங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பக்கத்தில் உள்ள ஒரு தனி லேண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து வேறு மாதிரி என்ன ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டு கரண்டில் உள்ள போர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போரில் உள்ள தண்ணியை வேணால் நீங்கள் பாய்ச்சிக்கலாம், அதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அந்த போர் போட்டு அந்த போருக்கு நீங்கள் ஈபிலைன் தனியாக லைன் வாங்கணும், அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வீட்டு கரண்ட்டாக நீங்கள் அதில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அவதானம் போட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டாங்க. நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், பட் ஆனால் வந்து அது வந்து ரூல்ஸாக தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஒரு வீடு இருக்கும், பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு 10 அடி 5 அடி இந்த மாதிரி ஒரு இல்லை ஒரு ரோடு கிராசிங்கில் ஆப்போசிட்டில் இருக்கும், நம்ம கிராஸ் பண்ணி நம்ம போடுவோம். அப்படிக்கு பட்சத்தில் நீங்கள் வந்து போர் போட்டு நம்ம வீட்டில் போர் போட்டு அந்த பைப்பு மூலயமா அந்த லேண்டுக்கு நீங்கள் கொண்டு போய் செடி வச்சுக்கலாம், மற்ற என்னென்ன பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த லேண்டுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு போரை போட்டு அந்த போருக்கு இந்த நம்ம வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்காரன்லேருந்து கொண்டு போனீங்க அப்படின்னா 10,000 ரூபாயிலேருந்து 17,000 வரைக்கும் அபதாரம் போடுவாங்க. அப்படி அபதாரம் போட்டு கட்டலை அப்படின்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு ஃபைன் போடுவாங்க. ரெண்டுலேயும் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஈபி கனெக்ஷனை நிரந்தரமாக அவங்களுக்கு வந்து அவங்க நீக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே ஒரு இந்த தகவலை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறுகள் நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டிலேருந்து தோட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் பைப் மூலமா கொண்டு போய்க்குங்க. இந்த தகவலை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த தகவல் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தகவலை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் நான் வந்து இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.